அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸான் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஓர் தகவலிடும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நமது தர்ரிசாலா அழைப்பு மையம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இன்று நாம் பார்க்க போவது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் நிற்க நிலைக்க என்ன வழியை இஸ்லாம் கூறுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கிறான், குறிப்பாக வாழ்வாதாரங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறான். இந்த வாழ்வாதாரம் நம்மிடத்தில் எப்போதும் நிலைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதுதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல் அபுதா லா யுஹ்ரமு ரிஸ்கா லிதம்பி யுஸிபுஹு. ஒரு அடியான் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக அவனுக்குரிய ரிஸ்க் அவன் தடை செய்யப்படுகிறான், அவனுக்குரிய ரிஸ்கில் அவனுக்கு தடை ஏற்படுகிறது என்றார்கள். அல்லாஹ் நமக்கென்று நிர்ணயித்திருக்கிற விதித்திருக்கக்கூடிய ரிசுக் நம்மை நோக்கி தாராளமாக வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ரிசுக் என்பது நம்முடைய வாழ்வியலின் ஆதாரத்தை குறிக்கும். எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிலைக்க வைக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாக வளமாக பலமாக அமைகிறதோ, அப்படிப்பட்ட ரிசுக் அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்றால் பாவங்களிலிருந்து விலகியவர்களாக நாம் வாழ வேண்டும். காரணம், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நியதி துனியாவினுடைய கடன் துனியாவிலேயே. நாம் உலகத்தில் என்ன பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் உலகத்தில் தண்டனை என்பதை பல ரூபங்களில் தந்து கொண்டிருக்கிறான். அதில் மிக மிக முக்கியமான ஒரு வடிவம் தான் நமக்கு வழங்கப்பட வேண்டிய ரிஸ்கில் நமக்கு குறை ஏற்படுவது. அப்போ அந்த ரிசுக் நமக்கு விஸ்தீரணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ரிசுக் நமக்கு விசாலமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், பாவங்களில் இருந்து விலகி ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.